ஐயப்பனனுக்கு பயம் இருக்கா? பயமா? யாரு? இந்த கண்ணாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஐயப்பனனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாவே இருக்காரு. அப்படின்னா என் கண்ணுகளுக்கா பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அது வயசோட பிரச்சனை. ஏதேதோ மனப்பிரச்சனைன்னு சொல்லலாம், ஓவர் டென்ஷன், அதான் பிரச்சனை. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப கவலைப்பட வைக்குது இல்லையா? ஆமா. பிள்ளைங்க எல்லாம் பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்புறம் என்ன பிரச்சனை? உங்களோட பிரச்சனை இப்ப கண்ணில் இல்ல, கண்ணாடியில பார்க்கும்போது ரெண்டு கண்ணீர் துளிகள், அதுதான் பார்வைக்கு தடையா இருக்கு. தெளிவா சொல்லணும்னா இது கண்ணோட பிரச்சனை இல்ல, மனசோட பிரச்சனை. மனசுல இருக்கிற பிரச்சனை, அதாவது பிரஷர்னு கூட சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய வியாதிலாம் இல்ல, அதை ஈஸியாவே குணப்படுத்திடலாம். நீங்க கவலைப்பட வேண்டாம் சரியா? மனசு ஒரு குதிரை மாதிரி, அதை கட்டுப்படுத்தி நேர் வழியில ஈஸியா கூட்டிட்டு போலாம். ஒன்னு கேட்கட்டுமா? ஐயப்பன்கிறது யாரு? இல்லனா யாரா இருந்தீங்க சொல்லுங்க கேப்போம். எங்க அப்பா காவலன், ஒரு கூலி தொழிலாளி, கலெக்டர் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. நான் அம்மா அப்பா வறுமையும் கஷ்டத்தையும் தான் அனுபவிச்சிருக்கோம். அன்னைக்கு இருந்த கலெக்டர் ஜார்ஜ் வர்கீஸோட வீட்டுல வேலைக்காரங்களாக இருந்தாங்க. என் அப்பா காவலனும் என் அம்மா கௌசல்யாவும். கலெக்டரும் அவங்க மனைவியும் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. எங்களோட எல்லா கஷ்டத்திலையும் அவர் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. ராத்திரி பகல்னு பார்க்காம அந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையும் நாங்க செஞ்சோம். எல்லாரும் வந்தாச்சா? ஐயா வந்துட்டங்க. ஐயா கேசவன், பாலு, சந்திரன், வயலுக்கு போங்க. சரிங்க. யானுவும் மேரியும் உள்ள இருக்கிற வேலையை செய்யுங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தோட்டத்துல இருக்கிற வேலையை பாருங்க. இவருக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. அப்புறம் எதுக்காக வந்தீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா வியாதி ஓடி போயிரும். என்ன என்ன பிரச்சனை? உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாங்கய்யா, ஏறுமல ஜோரம். மருந்து சாப்பிட்டியா? ஆமாங்க, வைத்தியர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டேன். அட, இப்பவும் ஜுரம் அடிக்குத? இன்னைக்கு வேலை எல்லாம் செய்ய வேண்டாம், இங்கே இருங்க. நாராயணா, இவர் இங்கே இருக்கட்டும், வேலை எதுவும் கொடுக்க வேண்டாம், சாப்பாடும் கூலியும் கொடுத்துரு. சரிங்க. இந்த எருமல ஜுரமும் அப்பப்ப வருமா? வருங்க ஐயா, ஆனா வேலை செய்யாம என்னால இருக்க முடியல. உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் எங்க இருக்கான்? இங்கதான் இருக்காங்க ஐயா. தம்பி, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரே புள்ளதாங்க இவன். அப்படியா? பையன் அழகாத்தான் இருக்கான். எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்க? எட்டாம் கிளாஸ் வரைக்கும். ஏன் அதுக்கப்புறம் படிக்கல? எட்டாவது வரைக்கும் தான் நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்குங்க. அதுக்கப்புறம் டவுனுக்கெல்லாம் போகணும். வேலைக்கு ஏதாவது போறியா? இல்ல, கூலி வேலைக்கு அனுப்பலாம்னு நினைச்சோம் எஜமா. ஆனா அனுப்புறதுக்கு எனக்கு தான் மனசே வரல. இந்த அளவுக்கு படிச்சிருக்கான்ல ஐயா, நீங்க மனசு வச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை. சரி பாக்குறேன், நேரண வா கிளம்பலாம். நீ அடுத்த திங்கக்கிழமை ஆபீஸ்ல வந்து என்ன பாரு. சரி சார். அவரு ரொம்ப நல்ல மனுஷன், கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு. நம்ம ஊரு மாரியா தலுக்கு ஏழு பானை பொங்கல் வைக்கிறதா வேண்டி இருக்கேன். இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருக்கலாம். அவனுக்கு வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்க. என்னங்க, மகாத்மா காலனில நம்ம சந்திராக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பாக்குறதுக்கு அழகா இருப்பா. ஒரு நாள் இவனை பத்தி அவளே ஏன் கிட்ட வந்து கேட்டா. சரி பாப்போம், முதல்ல அவனுக்கு வேலை கிடைக்கட்டும்.
நம்ம கோவிந்த ரிட்டையர் ஆவறது இன்னைக்கு தானே? ஆமா சார், இன்னைக்கு தேதி 31 ஆயிடுச்சே. ராத்திரிக்கு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். வாங்க. வணக்கம் சார். என்ன கோவிந்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். கவலைப்படுறல்ல? கண்டிப்பா சார், 30 வருஷத்துக்கு மேல இந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் இங்க இருந்து போகணும்னு சொல்லும்போது ரொம்ப வேதனையா இருக்கு சார். பரவாயில்லையா, உன்னோட கடமைகள்லாம் முடிச்சிட்டல. ஆமா சார், அதுதான் எனக்கு நிம்மதியே. போங்க. கமின். உங்க பேர் ஐயப்பன் தானே? ஆமா சார். ஐயப்பன், இவர் டவாலி கோபி. இவர் இன்னைக்கு சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆவறாரு. வணக்கம் சார். அப்புறம் உங்க யூனிஃபார்ம் இவனுக்கு கொடுத்துருங்க, அத உங்க கையால கொடுங்க. நீங்க வேண்டாம் சார், உங்க கையால கொடுங்க சார். இந்தாங்க சார். வா. நாளையில இருந்து நீங்க என்னோட டவாலி. ஏ சர்ஜன் ப்ரொடக்டர் காவல்காரன். என்ன இல்ல, என்னோட இந்த பதவிக்கும் நாட்டோட பாதுகாப்புக்கும் காவல்காரன். குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். குட் மார்னிங். ரொம்ப சந்தோஷம். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஐயப்பா சார், இங்க சாப்பாடு ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல. ஒரு சமையல்காரி தேவை. பணம் பிரச்சனையே இல்ல, ஆனா ஃபுல் டைம் அவ இங்க இருக்கணும். சரிங்க சார். உங்க மாதிரி சின்சியரா இருக்கணும். புரியுதா? சரிங்க சார். சார். ஐயப்பனா, வாங்க வாங்க. இது யாரு? என் மனைவி சுபத்ரா. அப்படியா? நீங்க வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. இவ செய்வா சார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஐயப்பா, ரெண்டு குழந்தைகள் இல்லையா உங்களுக்கு? இருக்காங்க சார், அவங்கள அம்மா அப்பா பாத்துப்பாங்க சார். உங்களுக்கு இங்க ஒரு குறையும் இருக்காது. நம்ம அவுட்டர்ஸ் கிளீன் பண்ணி நீங்க அங்கேயே தங்கணுங்க. சரிங்க சார். அப்ப சரி, உள்ள போங்க. வா, வந்துடுறேன் சார். சரி சரி. சாதம் போடு. கிட்டவாங்க. பொண்டாட்டு சாதம் போடுற மாதிரியே போடுங்க. தமிழ் தெரியாதா? ஐயோ, தமிழ் தெரியாதே. வாங்க கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. இந்த பாரு, நான் சொல்லி கொடுக்கறேன். வாங்க பக்கத்து வாங்க. பொண்டாட்டு தெரியாதா? பொண்டாட்டின்னா வைஃப், பாரு. வாங்க வாங்க, போடுங்க. இந்த உலகத்தில் உங்க மாதிரி அழகிய ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. இந்த பாரு, ரொம்ப ஆசையா உனக்காக அன்போட ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இந்த பாரு, காஞ்சிபுரம் பட்டு 2000 ரூபாய் வாங்கி வந்திருக்கேன் அன்போட உனக்காக. உலகத்துல எந்த புருஷனும் பார்க்க கூடாத காட்சியை நான் பார்த்தேன். நான் உன்னை மட்டுமே குத்த சொல்ல விரும்பல, ஆனா
இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க. தப்பு பண்ணது நான் இல்ல, அவர் ஏதாவது பண்ணும்போது நான் ஒத்துக்காம போனேன்னா அவர் உங்களை வேலையில இருந்து தூக்கிட்டு வரோன்னு எனக்கு பயமா இருக்கு. சுபித்ரா, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ரெண்டு பசங்க, படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆளாக்க வேண்டாமா? அதுதானே நம்ம ரெண்டு பேரோட கடமை. ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டு குழந்தைங்க. மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் வேலை செய்யற மண்ணும் நான் கட்டிக்கிட்ட பொண்ணும். நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? 6 மாசத்துக்கு அப்புறம் கலெக்டர் சுப்பிரமணியன் சார் வேற ஊருக்கு போயிட்டாரு. கலெக்டரை வழி அனுப்புறதுக்காக நானும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். மெட்ராஸுக்கு போற ட்ரெயின்ல அவரு போயிட்டாரு. ஆனா என் சுபத்திர காணாம போயிட்டான். எவ்வளவோ தேடி பார்த்த ரெண்டு குழந்தைகளும் என்ன கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், தேடியும் பார்த்தோம், ஆனா அவ வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஊர்க்கருங்க ஒவ்வொன்னும் சொல்றத கேட்ட ஐயப்பனோட பொண்டாட்டி கலெக்டர் கூட ஓடி போயிட்டான். ஐயப்பனா, கவலை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் வாழ முடிவு பண்ண சார். ரெண்டு பசங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு அவங்க நல்ல நிலையில இருக்காங்க. ஜெயதேவன், விஸ்வநாதன், அன்னைக்கு அங்கிருந்த ஒரு கலெக்டர் ஐயா, அவர் பேரு ஜார்ஜ், அவர் தான் பேர் வச்சது. வெற்றியோட தேவன் ஜெயதேவன், பிரபஞ்சத்தோட நாதன் விஸ்வநாதன். அதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆருங்க. இது நாள் வரைக்கும் நான் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதை நினைஞ்சு நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன். இதெல்லாம் எதுக்காக செஞ்சேன்னு யோசிச்சுட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? தோளுக்கு மேல வளர்ந்தா தோழ, அதுவே வளர்த்துகடா மாறல பாஞ்சா எப்படி நம்மளால தாங்கிக்க முடியும்? இன்னைக்கு அவங்களால நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த குழந்தைகளும் விவசாயமும் ஒரே மாதிரி தான் டாக்டர். நிறைய உழைச்சு கஷ்டப்பட்டு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா கடைசியில அறுவடைக்கு அப்புறம் பார்த்தா நஷ்டம்தான். அது சரி, எப்பவும் இந்த யூனிஃபார்ம் எதுக்காக போடுறீங்க? என்ன விஷயம்? அதுல ஒரு விஷயம் இருக்கு டாக்டர். அத போடும்போது மனசுக்குள்ள ஒரு தைரியம் வருது. அம்மா மாரோடு சேர்த்து அணிக்கிற ஒரு சுகம் இருக்கு, அத வார்த்தைகளால விவரிக்க முடியாது. உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் உடனே மாறிடும். மெடிசன் எழுதியிருக்கேன், 1 மாசத்துக்கு அப்புறம் வாங்க. உடனே நீங்க கண்ணாடி போடணும், ஓகேவா? சரி டாக்டர், போயிட்டு வாங்க. எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல டாக்டர். இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தைரியமா போங்க. சரி வர. கிளம்பி டாக்டர். கமலாபுரம் ஜார்ஜ் வர்கீஸ், கொரட்டூர் பஞ்சாயத்து, 14வது வார்டு, மகாத்மா காலனி, வீடு நம்பர் 147/8. கமலாபுரம் ஜார்ஜ் வர்கீஸ், ஆள் இருக்காரா? நான் தாங்க வர்கீஸ்.
என்ன சார் விஷயம்? ரோட அகலப்படுத்த போறதுனால உங்க வீட்டை காலி பண்ண சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டுருக்காரு. இந்த நோட்டீஸ் கிடைச்ச 7 நாளுக்குள்ள நீங்க வீட்டை காலி பண்ணியாகணும். இல்லனா சட்டம் அதோட கடமையை செய்யும். இதல கொஞ்சம் சைன் பண்ணுங்க. சார், ஏழ பழையா இருக்கற நாங்க இத விட்டு எங்க சார் போறது? இதெல்லாம் எங்க பிரச்சனை இல்ல. இது அரசாங்க முடிவு பண்றது. நீங்க வாங்கி கையெழுத்து போடுங்க. அண்ணா நோட்டீஸ் வாங்காதீங்க. அண்ணா எக்காரணத்து கொண்டாத வாங்காதீங்க. இவங்களை போ சொல்லுங்க, ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. இந்த காலனில இருந்து யாரும் காலி பண்ண போறது இல்ல. உங்களால முடிஞ்சத பாருங்க. வேணா எங்க தலைவர் மைக்ல யா இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுங்க. தேவை இல்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. பிரச்சனை இல்லாம முடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். இந்த நோட்டீஸை நீங்க வாங்கலனா உங்க வீட்டு வாசல்ல இந்த நோட்டீஸை ஒட்டிடுவோம். எங்களை கொன்னாலும் நாங்க இத வாங்க போறது இல்ல. சார் வாங்க சார். முடியாது, ஒட்ட விட மாட்டேன். கொஞ்சம் தள்ளுங்க. என்னால முடியாது. கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்றல்ல. இல்ல நான் விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன். ஓ தள்ளியா? அரசாங்கம் ரெவன்யூ மினிஸ்டர் எல்லாம் நம்ம பக்கம் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? அவங்க அங்க இருந்து காலி பண்ணலனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். இன்னைக்கு தேதிக்கு அது எவ்வளவு ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல. மே கம் இன் சார். எஸ் கம் இன். என்ன சார், எதுவுமே சொல்லாம காலனியில வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிருக்கீங்க? மிஸ்டர் மைக்கேல், நீங்க இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. அந்த சாலையை விரிவுபடுத்துறதுக்காக அரசாங்கம் காலனியை காலி பண்ண சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. கலெக்டர் கொடுத்த உத்தரவுக்கு நாங்க ஏற்கனவே ஸ்டே வாங்கியிருக்கோமே. ஸ்டே வாங்கின டேட் நேத்தோட முடிஞ்சு போச்சு. அப்படியா? ஸ்டே முடிஞ்ச அடுத்த நாளே நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்து நோட்டீஸ் ஓட்டினதுக்காக பாராட்டுறேன். வேற எந்த தேவைக்காகவும் அரசாங்க அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ ஏழைங்களோட வீட்டுக்கு வரவே மாட்டீங்களே. மிஸ்டர் மைக்கேல், நீங்க ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க கிண்டல் பண்ணல சார், எங்க வருத்தத்தை சொன்னோம். அந்த காலனில இருக்கிறவங்களுக்கு யார் சார் பதில் சொல்றது? ரோடெல்லாம் போட்டாதான் நாடெல்லாம் முன்னேறும். நாடு கண்டிப்பா முன்னேறணும். ரோட்டை பெருசாக்க வேணாம்னு யாரும் சொல்லல. ஆனா காலனிக்காரர்களுக்கு மாற்று இடத்துக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அதை நீங்க போய் கலெக்டர் கிட்ட சொல்லுங்க. கலெக்டரை பார்த்துட்டு தான் நாங்க இங்க வரோம். கலெக்டர் என்ன சொல்றாரோ அதைத்தான் என்னால பண்ண முடியும். தெரியும், நல்லாவே தெரியும். 7 அப்புறம் நீங்க போலீஸையும் புல்டோசரையும் எடுத்துட்டு காலனிக்கு வாங்க. எங்க உசுறு போனாலும் அது நடக்காது. நாங்க யாருன்னு காட்டுறோம். வாடா. இவனை நம்ம பக்கம் தூக்குனா என்ன? அதெல்லாம் உங்க வேலை. வருவானா? ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா உங்களுக்கும் நல்லது தானே? இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு தெரியும்ல? தெரியும், அதனாலதான் அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பெரிய அரசியல்வாதின்னு நினைப்பு. மக்கள் முன்னேற்றாணி அண்ணா கண்டி. ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? அட அதை விடுங்கண்ணே, 2-3 பெரிய கேசஸ்லாம் வந்துச்சு. ம், இந்தா மேத்யூ சார் வந்திருந்தாரு, பிரச்சனை எல்லாம் சொன்ன. ம், மைக்கேல் தான் பெரிய பிரச்சனை. ம், அவனை எப்படியாவது பிடிச்சா. ஆ, விடுங்கண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் அதுக்கான முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ மைக்கேல் ஆஃப் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, ரெவன்யூ மினிஸ்டரும் கலெக்டரும் நம்மளுக்கு தானே? மினிஸ்டருக்கு கட்டிங்க கொடுத்துட்டா அதுக்கு மேல வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த முறை இவனுங்களும் ஆட்சிக்கு வரப்போறதில்ல. வணக்கம், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ஹாவ் ஒன் பெக் பிளீஸ். இப்ப வேண்டாம், தேங்க்ஸ். அப்பாவோட விஷயம் எப்படி? அவரை டீட்டெயிலா செக் பண்ண, அவரு பிரச்சனை கண்ணு கிடையாது, சின்னதா மென்டல் பிரச்சனை தான். அது சரி, ஏதாவது மென்டல் டிசீஸா? இல்ல, டிசீஸ்லாம் சொல்ல முடியாது. சின்னதா ஒரு குழப்பம், மன வருத்தம், வயசானவங்களுக்கு வர்ற பிரச்சனை தான். அவரு தனிமையில இருக்கிறத ரொம்ப வெறுக்கிறாரு, அது மட்டும்தான், அதான் பிரச்சனை. இங்க பாருங்க டாக்டர், இதெல்லாம் அவருக்கு வர வேண்டிய பிரச்சனையே இல்லை. அவருக்கு இப்ப என்ன குறை இருக்கு? இவ்வளோ ராயலா வாழ்ற ஏதாவது ஒரு வயசானவங்களை இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? சார், வயசான உடனே தனிமையாயிடுறாங்க. பிள்ளைங்க, மருமக, பேர பிள்ளைங்க எல்லாரும் கூட இருக்க ஆசைப்படுறாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்படி அட்வைஸ் பண்றதுக்கு தான் வந்தீங்களா? நோ நோ நோ, நெவர். அவரோட மென்டல் ப்ராப்ளத்துக்கான காரணத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன். அவருக்கு மருந்து ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஆமா, 2-3 வகையான டேப்லெட்ஸ். அதுல 2-1 சடைன்சன்ஸ் இருக்கு, மயக்கம் அதிகமா இருக்கும்.
அந்த டேப்லெட்டோட டோஸ் அதிகப்படுத்துங்க டாக்டர். என்னைக்குமே நிரந்தரமா அவர் கட்டிலே கிடக்கணும், வெளியில போகவே கூடாது. என்ன நீங்க நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான்சென்ஸ் இல்ல டாக்டர், அவர் சென்ஸ். எங்களோட ஐடியா தான். யாருக்கும் தெரிய போறது இல்ல. தவாலி ஐயப்ப படுத்த படுக்கைய கட்டில இருக்கான்னு ஊரே சொல்லும். சாரி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிருங்க டாக்டர். அப்புறம் இதை பத்தி வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எங்களை பத்தி தெரியும்ல, எங்களை முறைச்சிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சார், ஐயப்பன் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. என்ன ஐயப்பா? சார், அந்த காலனி பிரச்சனை காலி பண்ண வைக்காதீங்க. ஜனங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க எங்கேயும் போக முடியாது. இதைத்தானே சொல்ல வரீங்க? நான்சென்ஸ் சார். நீங்க கோவப்படணுங்கிறதுக்காக நான் சொல்லல. இது என்னோட முடிவு இல்ல. திஸ் இஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஆட்சி பண்றவங்க முடிவெடுத்தது. அரசாங்கம் சொல்றத கேட்கறதுக்காகத்தான் என்ன இங்க உட்கார வச்சிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் சார். நீங்க இத படிச்சு பாருங்க. என்ன இது? 1957 நம்ம ஸ்டேட்ல போட்ட ஒரு சட்டம் சார் இது. 1969 விழுப்புரத்துல ஒரு இடத்த காலி பண்றதுக்காக அன்னைக்கு இருந்த கலெக்டர் எடுத்த முடிவு தான் யா இது. இதே மாதிரி நீங்களும் அவங்க காலி பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள காலி பண்ண வைக்கணும்னு உத்தரவு போடுங்க. நீங்க எனக்கு ரூல் சொல்லி தரீங்களா? இல்ல சார், நீங்க மனசு வச்சா நடக்கும். Get out. I say get out. வண்டியை இங்க நிறுத்த வேண்டாம், கொஞ்சம் தள்ளி நிறுத்து. இத பத்தி உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இப்ப வாத உனக்கு நல்ல புத்தி வந்துருச்ச. இந்தா இதப்படி, நீ கேட்ட முழு அமௌண்ட் இதுல இருக்கு. என்ன மைக்கேல், சந்தோஷம் தானே? கண்டிப்பா சார், இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நிச்சயம் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். அதெல்லாம் எனக்கு தெரியும். சரிங்க. அப்புறம் நல்லபடியா இதெல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டான் வையன். இதுக்கு மேலையும் உனக்கு நான் வாங்கி தர முடியும். தேங்க்யூ சார். கிளம்பு. எல்லாரும் கவனமா கேளுங்க. மாவட்ட ஆட்சியரோட உத்தரவுப்படி இந்த காலனியில இருக்கிற வீடுங்க எல்லாத்தையும் சாலையை விரிவுபடுத்துறதுக்கு தேவைங்கிறதுனால இடிக்கிறதுக்காக அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. வீட்டு நம்பர் 186 இருந்து 204 வரைக்கும் இன்னைக்கு நாங்க இடிக்க போறோம். உங்க எல்லாரோட வீடுகளை இடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்களே கிளம்பிடுங்க. யோ, அந்த ஏரியா முழுக்க இடிச்சிருக்கியா? ஒருத்தனும் பிரச்சனை பண்ணாம நீ பாத்துக்க. எல்லாத்தையும் கரெக்டா வாட்ச் பண்ணு. நான் போய் சாரை பாத்துட்டு வந்துடுறேன். சார், எல்லாம் ஓகே தானே? சார், எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான மைக்கேல் அங்க எங்கேயாவது இருக்கானா? இல்ல சார், மக்கள் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, அதனால பிரச்சனை எதுவும் வராது.
என்னையா சார், அது வந்து நீ விஷயம் என்னன்னு சொல்லியா? இது அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது சார். விஷயத்தை சொல்லு சார். நீங்களே பாருங்க சார். போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். அடிக்காதே 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 ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. போலீசின் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. ஹலோ மேடம், ஊருக்காரங்க பெரிய பிரச்சனை பண்றாங்க. நோ மேடம், ஐ கேன் டு இட். போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. எந்த பிரச்சனையும் வராம அரசாங்க உத்தரவை நிறைவேற்றத நாங்க இங்க வந்திருக்கோம். அத நீங்க தடுக்கவே கூடாது. தயவு செஞ்சு எல்லாரும் களைஞ்சு போயிருங்க. எங்களை கொன்னாதான் இந்த இடத்த உங்களால காலி பண்ண முடியும். இது நாங்க பிறந்து வளர்ந்த மண்ணு. ஐயப்பண்ணா ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. நீங்க போய் உங்க ஏசிபி சார் கிட்ட சொல்லுங்க. ஏழைங்களோட வழி என்னன்னு ஐயப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அதிகாரங்கிறது ஜனங்களை கொல்றதுக்காக இல்ல, சேவை பண்றதுக்காகத்தான். போய் அவங்கிட்ட சொல்லுங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. சார்ஜ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. நம்ம 22ஆம் தேதி ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம்ல, அதுல எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஆமாமா, கண்டிப்பா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். உட்காருங்க. போன காரியம் என்னாச்சு சார்? யாருக்கும் பெருசா அடிபடல. சங்கரன் ஒருத்தன் மட்டும்தான் சீரியஸா இருக்கான். போலீஸ் எல்லாருக்கிட்டையும் வாக்குமூலம் வாங்குறாங்க. உங்க அப்பா தலையில 7 தையல் இருக்கு, அப்புறம் உடம்புலயும் கொஞ்சம் அடி இருக்கு. மிஸ்டர் ஜெயதேவன்,
சட்டப்படி நம்ம ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இந்த டிவி காரங்களும் பேப்பர் காரங்களும் கிளிக்கிறாங்க. மக்களும் போலீஸ்காரங்களும் மோதனாங்கன்னா எல்லா ஆபரேஷன்லயும் இது நடக்கிறதானே சார்? இந்த ஆபரேஷன்ல நாம சில தப்புகள் பண்ணிருக்கோம். ஐயப்பனை அங்க இருந்து அப்புறப்படுத்திருக்கணும். பிகாஸ் ஹி இஸ் யுவர் ஃபாதர். ஆனா அந்த இடத்துக்கு அப்பா வருவாருங்கிற விஷயம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் சார். அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா? வேற என்ன சார் பண்ண முடியும்? நாங்க எதுவும் பண்ணாம வந்திருந்தா நீங்களே என்ன திட்டிருப்பீங்க. எப்படியோ அரசியல்வாதிங்க யாருமே அதை கண்டுக்கல. அப்பாவை பாத்தீங்களா? பார்த்தேன், அங்கிருந்தா வரேன். அப்பா என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்லுவாரு? எதுவும் சொல்லல. மினிஸ்டர் கொஞ்சம் கூட ஹாப்பியே இல்ல. அதனால டிரான்ஸ்பரா எதிர்பார்க்கலாம். அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரியே செய்யட்டும். பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல. உடம்பு வலிக்குதா? ஆமா கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது. எந்த பிரச்சனையும் இல்லனா நீங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். சரி, ஃபுட் கண்ட்ரோல்லாம் எதுவும் வேண்டாம். ஆசைப்படுறத கொடுங்க. ஓகே புருஷோத்தமா, நம்ம சங்கரன் இப்ப எப்படி இருக்கான்? இன்னும் ஐசியூல இருந்து மாத்தல. அங்க நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. எலியாட்ஸும் சரோஜினியும் அங்கதான் இருக்காங்க. அப்புறம் சங்கரனோட பஞ்சாதியும் அங்கதான் இருக்கா. நீ போய் கொஞ்சம் பாத்துட்டு வா. சரி. அஞ்சலி, நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்ல? அதெல்லாம் யோசிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். முதல்ல இந்த மாத்திரை சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா யோசிச்சு பாருங்க. எனக்கே தெரியாம இவ்ளோ பெரிய பிரச்சனையே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க காலையில குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்ததை பார்த்தப்போ நீங்க கலெக்டர் ஆபீஸ் தான் போறீங்கன்னு நினைச்சேன். அந்த பிரச்சனை பண்றவங்க கூட போய் அங்க நிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நெஞ்ச நிமித்திக்கிட்டு போலீஸ்காரங்கிட்ட போய் நிக்க வேண்டிய வயசா இது? சாரி சாரி சாரி. அம்மாடி, எனக்கு தான் வயசாயிருக்கு. மனசும் உடம்பும் இன்னும் இளமையா தான் இருக்கு. டாக்டர் சொன்னார்ல நாளைக்கே வீட்டுக்கு போலான்னு. இருங்க பாத்து பாத்து. எங்கயாவது போய் பிரச்சனை பண்ணி இப்படி கையும் காலையும் உடைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இது பாருங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த அஞ்சலி மட்டும் தான் இருப்பா. அதனால இனிமே எனக்கு தெரியாம எங்கயாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்க. தூக்கம் மாத்திரை கொடுத்து படுக்க வச்சிருவேன். இந்த ஐயப்ப ஒரே ஒரு தடவை தான் விழுவான், அதுதான் கடைசியா இருக்கும். அப்புறம் எழுந்திருக்கவே மாட்டேன். ஆனா அதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும். வீழ்வதற்கு ஒரு காலம், வாழ்வதற்கு ஒரு காலம். அந்த அளவுக்கு தைரியமானவரா இருந்தா மூத்த மக ஏசிபி தானே? அவர் முகத்தை பார்த்து ஓங்கி ஒரு அறவிட வேண்டிதானே? பையன் கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்பாவது சொன்னியா? இல்லையே. கோழி மிதிச்சு குஞ்சு கொண்டு ஆகாது. ஆனா புள்ள மிதிச்சதும் அப்பாவுக்கு வலிச்சது இல்ல? பெத்த அப்பானு கூட பாக்காம அவன் தன்னோட கடமைய அரசாங்கத்துக்காகவும் மத்தவங்களுக்காகவும் சரியா செஞ்சிருக்கான். இதுல அவனை மட்டும் குத்த சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. எல்லாம் விதி. அண்ணே, சங்கரனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. என்ன சொல்றீங்க? மெடிக்கல் காலேஜுக்கு மாத்தணும்னு சொல்றாங்க. உங்ககிட்ட காசு இருக்கா? இத பாருடா, அவனுக்கு எதுவும் ஆக கூடாது. கொஞ்சம் ஏறு, நான் வந்துறேன். அம்மாடி, எனக்கு அவனை பார்த்தே ஆகும். என்ன அங்க கூட்டிட்டு போ, அவனை பார்க்கணும். சங்கரா, ஏ சங்கரா, கண்ணு திறந்து பாருடா. சங்கரா, நீங்க கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நீங்க டியூட்டி பார்க்காம இருக்க முடியுமா? இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா அதையும் மேத்யூ சார் பார்த்து பாரு. என்ன பெரிய பிரச்சனை? அதிகமான ஒரு டிரான்ஸ்பர், அவ்வளவுதான் மேட்டர். ஆனா பிரச்சனை இன்னும் முடியவே இல்லையே. காலனியை காலி பண்ணி ஆளுங்கெல்லாம் அங்கிருந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் இடத்தோட அலைன்மெண்ட்டை மாத்தி ரோடு அங்கிருந்து வேற வழியா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி மேத்யூ கையில கொண்டு வந்து கொடுக்கணும். தானே நாம போட்ட அக்ரிமெண்ட்? இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல அங்கிருந்து உங்க அப்பாவை வெளியேத்தணும். அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அருமையான சான்ஸ், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு போலீஸ வச்சு அடிச்சு முதுக உடைச்சு படுக்க வச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த போலீஸ்காரங்க தேவைக்கு ஒருத்தரை கூட அடிக்க மாட்டாங்க. அப்பாவ இங்க இருந்து மாத்திட்டா என்ன? எங்க இங்க இருந்து மாத்தி எங்கேயாவது கொண்டு போயிடலாம். நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத இடத்துக்கு. அதுவும் நல்ல ஐடியா தான். அதுக்கு அவரு ஒத்துப்பாரா? வீடு விக்க போறோம்னு சொல்லுங்க. சொல்லி பாக்குறேன். நீங்க பாருங்க, உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு, யோசிக்கலாம். ஹலோ. ஆமா ஆமா,
அப்படியா? எப்போ? சரி. என்னாச்சு? கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. மெதுவா வாங்க. வா போகலாம். ஹலோ. ஆ சொல்லுங்க தாத்தா. என்ன சொல்ல மாமா சங்கரனுக்கு என்னாச்சு? என்னடா தியாகி ஆயிட்டான்.